கிரிக்கெட் வீரரும் பாஜக எம்பியுமான கௌதம் கம்பீர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுப்பிரபாத சேவையில் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் வழிபட்டார். இதேபோன்று மத்திய அமைச்சர் முருகன் குடும்பத்தினருடன் விஐபி சேவையில் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனம் முடிந்ததும் ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கி கோவில் அதிகாரிகள் கௌதம் கம்பீருக்கு சுவாமி தீர்த்த பிரசாதம் வழங்கினர். பின்னர் கோவில் வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் 2023 ஒருநாள் உலக கோப்பையை வெல்ல இந்திய அணிக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. 140 கோடி இந்தியர்களின் பிரார்த்தனையால் இந்திய அணி நிச்சயம் உலக கோப்பையை வெல்லும் என்று கம்பீர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒருநாள் உலக கோப்பை வரும் அக்டோபர் 5 இந்தியாவில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை அக்டோபர் 8 சென்னையில் எதிர்கொள்கிறது.